இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, இணைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, இணைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு மலர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுவிர் வருவிர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, இணைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். நல்லவர்களாக வாழ்வது என்பது வெறுமனே நமக்குரிய காரியங்களை நாம் கடைபிடிப்பது மாத்திரமல்ல, மாறாக அடுத்தவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கி அவர்களுக்கு உரித்தானதையும் பெற்றுக் கொடுப்பதிலும் அல்லது நம்மிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து வாழ வைப்பதிலும் அடங்கியிருக்கின்றது. நான் சட்டங்களை கடைபிடிக்கின்றேன் என்பதில் மாத்திரம் எனக்கு விண்ணக வாழ்வு உரிமையாகப் போவதில்லை, மாறாக அடுத்தவருடைய வாழ்க்கையில் எந்த நல்லதை செய்திருக்கின்றேன் என்பதும் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும். இன்றைக்கு நம்மை மாத்திரமல்ல அடுத்தவர்களையும் உற்று நோக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் அவர்களும் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது பவுல் குரூஸ் மரிய புஷ்பம் கருத்துப்படி ஃபெல்சியா ஃபெபியா ஜோஷ்வா நல்ல முறையில் தேர்வு எழுதும் ஞானத்திற்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 17:5-10 இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது, வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாயிருக்கும், வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோ. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 16 இறைவாக்கியங்கள் 19-31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார், அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது, அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார்,
நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நல்லவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்லவர்களாக வாழ்வது என்பது, நான் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கின்றேன், ஆண்டவருக்கு உரித்தானதை கொடுத்து விடுகின்றேன், தவறுகள் ஏதும் செய்வதில்லை, கொலை, கொள்ளை, விபச்சாரம், பொய் சான்று, களவு எதுவும் செய்வதில்லை, எனவே நான் நல்லவன். இது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சான்றிதழ். ஆனால் இன்றைய நற்செய்தி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நல்லவர்களை உற்று நோக்குகின்றது. நல்லவர்கள் என்பவர்கள் தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்வதில் அல்ல, மாறாக நல்லவர்கள் என்பவர்கள் தங்களை உண்மையுள்ளவர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் வாழ வைப்பதிலும், அதே சமயத்தில் அடுத்தவருடைய துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே பங்கெடுப்பதும் நல்லவர்களுக்குரிய அடையாளம். பக்கத்து வீட்டுக்காரர் எக்கேடு கேட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் நல்லா இருக்காரா இல்லையா, வேதனைப்படுகின்றாரா அல்லது சந்தோஷமாக இருக்கின்றாரா, அல்லது அவருக்கு இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் என்ன, துன்ப துயரங்கள் என்ன என்று சொல்லி, கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கும் கணக்கு கேட்கப்படும். அங்கே நாம் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அவருடைய வாழ்க்கை துன்பமிகுந்ததாக, துயரமிகுந்ததாக, அல்லது தவறான ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தது என்றால், அவருடைய துன்பத்திலும் துயரத்திலும் நாம் பங்கேற்பதும், தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற அவரை மனம் மாற்றுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை. ஐயோ, நான் அங்கே போய் ஆபத்தில் மாட்டிக்கிட்டேனா, நமக்கு எதுக்கு வீண் வம்பு, இப்படியெல்லாம் ஒதுங்கி வாழுகின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல.
மனித வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது. தனக்குத்தானே சவால்களை சந்திப்பது மாத்திரமல்ல, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்குள்ளாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அவர்களையும் வாழ வைப்பதற்கு சவால்களை எதிர்கொள்வது. அதான் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற உருவகம். பணக்காரன் எந்த தவறும் செய்யவில்லை, யாரையும் சென்று அவன் கொள்ளையடிக்கவில்லை, அல்லது எவருக்கும் அவன் துரோகம் நினைக்கவில்லை, அல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவன் அசட்டையாக இருந்ததில்லை. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தனக்கே உரித்தானதை அவன் முறையாக செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய வீட்டு வாயில் அருகே ஒரு ஏழை லாசர் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய உடல் எல்லாம் புண்கள், அவனுக்கு உதவி தேவைப்படுகின்றது. இது பணக்காரனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் அவனுடைய குறை என்ன அப்படின்னா, இந்த ஏழையை உற்று நோக்குவதற்கு அவன் தயங்கினான், தடுமாறினான். இந்த இடத்துல தான் கடவுளுடைய நீதியும் கடவுளுடைய அருளும் செயலாற்றுகின்றது. நீதியையும் அருளையும் கலந்து கொடுக்கின்றவர் கடவுள். கடவுளுடைய அருள் லாசருக்கும் கடவுளுடைய நீதி அந்த பணக்காரனுக்கும் கொடுக்கப்படுகின்றது. கடவுளுடைய அருள் என்ன, இந்த உலக வாழ்க்கையில் அழுகின்றவர்கள் அல்லது வேதனைப்படுகின்றவர்கள் மறு உலக வாழ்க்கையில் கடவுளோடு சந்தோஷத்தை இன்பத்தை அனுபவிப்பார்கள். இது கடவுளுடைய அருள். இதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது, ஏன் அவனுக்கு அதை கொடுத்தீர், ஏன் அவனுக்கு இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. கடவுளுடைய அருளும் இரக்கமும் அந்த ஏழை லாசருக்கு முழுமையாக கொடுக்கப்படுகின்றது. வேதனை அனுபவித்த அந்த மனிதன் தற்பொழுது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றான். அதே சமயத்தில் கடவுளுடைய நீதி பணக்காரனுக்கு கொடுக்கப்படுகின்றது. என்ன நீதி? தன்னை மாத்திரமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற சுயநல வாழ்வு மனித வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல, அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அல்லது அவர்களுக்கு தேவையானதை பகிர்ந்து கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அதான் அயலான், அவன்தான் உண்மையான மனிதன். கொடுக்க மறுத்தான் அல்லது கண்டுகொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினான், எனவே கடவுளுடைய நீதி அவனுக்கு வழங்கப்படுகின்றது. எங்கே? நரகத்திலே தண்டனையாக. இன்றைக்கு நாம் செய்கின்ற காரியங்களில் மாத்திரம் அல்ல கணக்கு கேட்கப்படுவது, செய்ய தவறிய நன்மைகளுக்காகவும் நம்மிடம் கணக்கு கேட்கப்படும். நாம் உண்மையான மனிதர்களாக இருந்து நியாயமான உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்து நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல மனதிற்காக இந்த திருப்பலியில தொடர்ந்து மன்றாடுவோம். பலிபீடத்தில் வைத்தேன் பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும், பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போல் உங்கரத்தால் நின் சித்தம் போல் உங்கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும், பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்துயருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தந்தையும் தாயும் மறந்திட்டாலும் மறந்திடாத தெய்வமே, நண்பரும் உறவும் பிரிந்திட்டாலும் பிரிந்திடாத இயேசுவே, உனது இரக்கம் இன்றே உயிர்கள் வாழ்வது இல்லையே, உனது இரக்கம் இன்றே உயிர்கள் வாழ்வது இல்லையே. கண்ணின் மணியாய் சிறகின் நிழலில் அனைத்து காக்கும் ஆயனே, தந்தையும் தாயும் மறந்திட்டாலும் மறந்திடாத தெய்வமே, பாலை நிலமும் பூத்திடும் பாறையும் நீர் சொரிந்திடும், பாலை நிலமும் பூத்திடும் பாலை நிலமும் சொரிந்திடும், உந்தன் கிருபை போதுமே எந்த நிலையும் மாறுமே, கல்லும் கனியும் இறப்பு உயிர்க்கும் வியக்க வைக்கும் அருளன்பே. தந்தையும் தாயும் மறந்திட்டாலும் மறந்திடாத தெய்வமே. மன்றாடுவோமாக. இறைவாயித்யாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக.
இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி, அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம்.